ஜேகே, இன்னைக்கு நம்ம செஷனில் பார்க்க போகிறது ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் பற்றி தான். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின், டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்குது, சிபிஎஸ்லேயும் இருக்குது. ஸோ வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்னைக்கு என்னோடய தத்துவம் என்னன்றதை சொல்ல போகிறேன். அதாவது நிவார் புயல் நமக்கு தந்து விட்டு இந்த ஸ்விமிங் பூல், இப்போதைக்கு நாயும் தவளையும் மட்டும் தான் இங்கே குளிச்சுட்டு இருக்கு. இன்னும் ரெண்டு நாள் கரண்ட் வரலன்னா நாங்களும் இங்கே தான் குளிக்க வேண்டியிருக்கோம். ஸோ சேட். ஓகே, இதை பற்றி தான் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். அதாவது ஸ்விம்மிங் பூலில் குளித்தா ஜாலி, ஸ்விம்மிங் பூலில் குளித்தா ஜாலி, நீச்சல் தெரியாமல் குதிச்சா காலி. கமான், இன்றைக்கி நம்ம செஷனில் பார்க்க போகிறது ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் பற்றி தான். ஸோ அதுக்கு நான் ஒரு நாலு பாயிண்ட் எடுத்திருக்கேன். கொடுத்துருக்க பாயிண்ட் -9.0, -8.6, -1.-2, -6.-3. இந்த நாலு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற மாதிரி ஒரு குவாட்ரிலேட்டரல் இருக்குது. அதோடய ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு கிராஃப் நமக்கு தெரியும் ஏற்கனவே, இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் டேஷ், ஒய் டேஷ் அப்படின்றத எடுத்துக்கிறோம். இது ஆர்ஜின் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போது நமக்கு ஏற்கனவே தெரியும் -9.0ன்றது என்ன. ஆக்சுவலாக எக்ஸோட வேல்யூ மைனஸில் வருது, ஒய்யோட வேல்யூ ஜீரோ வருது. கண்டிப்பாக அது எத்தனா குவாட்ரன்ட்டு, கண்டிப்பாக அது செகண்ட் குவாட்ரன் தான் வரும். செகண்ட் குவாட்ரன்ட்ல நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக அந்த மாதிரி போட்டுக்கலாம், -9.0 அப்படின்றத எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் -8.6 அப்படின்றது இங்கே வரும், எக்ஸோட வேல்யூ -8ன்றது இங்கே வரும், 6ன்றது எக்ஸ் ஒய்யோட வேல்யூ வந்து 6 வந்து இங்கே வரலாம். ஸோ ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான், அப்ராக்சிமேட் ட்ராயிங் வந்து நம்ம போடுறோம். அடுத்தது -1.-2, -1.-2, எக்ஸோட வேல்யூ மைனஸ், ஒய்யோட வேல்யூ மைனஸ், கண்டிப்பாக அது தேர்ட் குவாட்ரன் தான். ஸோ -1.-2ன்றது இங்கே வரலாம். ஸோ -1.-2. அடுத்தது -6.-3, -6 இங்கே இருக்கும். ஸோ -3ன்றது இங்கே இருக்கும். ஸோ நம்ம ஒரு அப்ராக்சிமேட் தான் எடுக்கிறோம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ -6.-3 அப்படின்றத எழுதியாச்சு. ஓகே, இப்போ நாலு பாயிண்ட் வந்துச்சு இல்லையா, இந்த நாலு பாயிண்ட் வந்துச்சு. இந்த நாலு பாயிண்ட்டு ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு குவாட்ரிலேட்டரல் கிடைக்கும். கிடைக்குதான்னு சும்மா அப்ராக்சிமேட் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஓகே, வந்திருக்கா? ஓகே, இது மாதிரி ஒரு குவாட்ரிலேட்டரல் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இந்த குவாட்ரிலேட்டரலோட ஏரியா வந்து கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா கவனிங்க, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், குவாட்ரிலேட்டரல் எப்பயுமே பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆன்டி கிளாக்வைஸில் தான் பார்க்கணும். ஆன்டி கிளாக்வைஸ் மீன்ஸ் இந்த ரொட்டேஷனில். ஸோ இந்த ரொட்டேஷனில் எந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு வருதோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இதில் என்ன பாயிண்ட் ஃபஸ்ட்டு வருது, -8.6 தான் ஃபஸ்ட்டு வருது. அடுத்த பாயிண்ட் என்ன, -9.0. அடுத்து என்ன வருது, -6, -3. அடுத்தது என்ன வருது, -1, -2. எந்த பாயிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த பாயிண்ட்லேயும் முடிங்க. ஸோ -8.6 இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஏரியா குவாட்ரிலேட்டரல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஃபார்முலாலாம் நம்ம பைக் அவுட் பண்ணணும் அவசியமே இல்லை. ஓகே, குவாட்ரிலேட்டரல் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் 1/2 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், திஸ் கிராஸ் மல்டிப்ளை என்ன வரும், 0 மைனஸ் திஸ் கிராஸ் மல்டிப்ளை, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு, 9.6 = 54 வரும். நெக்ஸ்ட் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, 9.3 = 27 மைனஸ் திஸ், அதுவும் 0. அடுத்தது +12 இங்கே என்ன வரும், +3 வரும், -3, ஏன்னா திஸ் கிராஸ் மல்டிப்ளை மைனஸ் திஸ் கிராஸ் மல்டிப்ளை. நெக்ஸ்ட் -6 என்ன வரும், -8.2 = 16 அப்படின்றது நிற்கிது. ஸோ இப்போ ப்ளஸ் ஒன் ஃபுல்லாக ஃபஸ்ட் கலர்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ என்ன வருது, 54 + 27 + 12, இதை மூணு தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 93 வருது. இதை மைனஸ் ஒன் ஃபுல்லாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து 22, இது ஒரு 325 வரும். ஸோ இது மைனஸ். ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணும்போது என்ன வரும், 8. ஸோ 68 வருது. ஸோ 68 இதை 2 ஆல் டிவைட் பண்ணால் 34 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு வரும், 34 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு வரும். ஸோ ஆன்சர் பக்காவாக வந்திருக்கு. நீங்கள் இந்த பாயிண்ட்டை மாற்றி எடுத்தீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும், மைனஸில் வரும், தப்பாக வரும். ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி குவாட்ரிலேட்டரல் வந்து ஆன்டி கிளாக்வைஸில் எந்த பாயிண்ட் ஃபஸ்ட் இருக்கோ அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எந்த பாயிண்ட்லாம் அப்படியே ரொட்டேஷனில் எடுத்துக்கலாம். ஓகேவா, இதோட ஃபாலோ சம் பாருங்கள். -9.-2, -8.-4, 2.2, 1.-3 அப்படின்ற பாயிண்ட்டுக்கு
என்ன செய்யணும் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு எனக்கு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.